ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி உலகத்தோட மறுபக்கத்துல அமெரிக்காக்கு கீழ சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு சின்ன நாடான நாட்டுல இருக்கிற ஏகப்பட்ட குட்டி குட்டி ஐலாண்ட்ல ஒரு ஐலாண்டா இவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு ஆண்டுக்கு போன டொனேஷன்ல இருக்க காசை வச்சு வாங்கி அந்த ஐலாண்ட வந்து. ஸோ மதன் கௌரி, இது உங்களோட நித்யானந்தாஸ் நியூ ஐலண்ட் கண்ட்ரி கைலாசா தமிழ். அதுக்காக வீடியோ எடுக்கிறேன்னா, அண்ட் ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டூ அ ரெஸ்பான்ஸ் வீடியோ ஃபார் இளம் கோவன் ஆன் விகடன் டிவி. த ப்ராப்ளம் யூ கைஸ் டோன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் தேர் இஸ் த பிக்கஸ்ட் செக் ஸ்ட்ரைக்கிங் கோயிங் ஆன் இன் இந்தியா. ஓகே, தே ஹவ் ட்ரேஸ்ட் இட் பேக் டு சென்னை. அண்ட் எதுனால இது இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணும். எப்ஸ்டீன்ங்கிறவரை பிடிச்சாங்க இன்டர்நேஷனல் செக்ஸ் டிராஃபிக்கிங்ல. அப்போ பிடிச்ச போது அவங்க வந்து தே ஃபவுண்ட் அவுட் ஆண்ட்ரூ, பிரின்ஸ் ஆண்ட்ரூ இஸ் பிஹைண்ட் இட், அண்ட் தே ஹவ் டிசைடட் டு லெட் ஹிம் கோ பிகாஸ் ஹீ இஸ் அ ராயல்டி. அண்ட் தே ஆர் ட்ரைங் டு ஃப்ரேம் சம்படி பிகாஸ் பிகஸ்ட் விமன்ஸ் ஸ்லேவரி இஸ் ஹேப்பனிங் இன் மிடில் ஈஸ்ட் விச் இஸ் ஃபண்டட் பை சவுதி கிங். அவரோட பொண்டாட்டி வந்து லண்டனுக்கு ஓடி போயிட்டாங்க, அவங்க வந்து ஜார்டன் குயின். And the custody battle is going on, international sex trafficking issue is going on, and they want somebody to be framed. Ena Nithyananda did the first women ashram, and the ponnu Janardanoda rendavathu ponnu avanga vandu vairamuthuva eluthu pesinaanga. So it is a revenge. You need to understand all the dynamics. And Janardan vandu romba timir pichcha aalu, ena avaru vandu brahmin, so he doesn't allow Nithyananda to be a ஹெட். ஏன்னா அவர் மனசுக்குள்ள அவர் பிராமின்ங்கிறதுனால அவர் ஹி டசன்ட் வாண்ட் நாலேஜ் நித்யானந்தா. ஸோ ஐ திங்க் ஹி டுக் மணி பிகாஸ் ஹீஸ் இன் எஸ்பியனாஜ் இஷ்யூ. அதை வந்து அவங்க எல்டஸ்ட் பொண்ணு வந்து ஷி பிகேம் த அட்மினிஸ்ட்ரேட்டர், ஷி இஸ் கோயிங் டு பி த பிரைம் மினிஸ்டர் ஃபார் கைலாசா. அண்ட் அவங்க கண்டுபிடிச்சு சொன்னோன்னே ஜனார்தன் டுக் ரிவெஞ்ச். அண்ட் ஜனார்தன் அந்த மூணாவது பொண்ணு இருக்குல்ல, நாங்கள் வி ஆல் டிட் பரம சிவோகம், அந்த பொண்ணு பயங்கர சோம்பேறி, அது வந்து எழுந்துக்கவே இருந்துக்காது, லைட்டை கூட போடாது. இன்டர்நெட்ல எங்களுக்கு வந்து இது சுவாமிஜியோட சத்தம் போயிட்டு இருக்கோம் பிகாஸ் நாங்கள்லாம் பரமசிவோகம், வி ஆர் பெய்டு பார்ட்டிசிபென்ட். அந்த பொண்ணு வந்து கேமராவே டேர்ன் பண்ணாது, பயங்கர சோம்பேறி. அண்ட் அதனால தான் அதுக்கு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ஷீ வாஸ் ஒன் ஆஃப் த இஷ்யூ இன் பரமசிவோகம். ஆனா அந்த பொண்ணு வந்து ஐ திங்க் ஷி இஸ் மிஸ்கைடட் பை ஹர் ஃபாதர். இப்ப வந்து எப்படி ராவணனோட பொண்ணு வந்து ராவணக்கேத்தான் பேசுவா, அந்த மாதிரி லைக் யூனோ ஐ ஃபீல் த பிகஸ்ட் தக்ஷா தட்ஸ் பீங் ரீக்ரியேட்டட் இஸ் ஜனார்தன் சர்மா. அவரோட பொண்ணே வந்து அவருக்கு காட்டி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு பாருங்களேன். ஸோ இட்ஸ் சோ ஃபனி. அண்ட் அந்த ரெண்டாவது பொண்ணு இருக்கே, ஷி வாஸ் அ டார்கெட். அவளை வந்து நித்யானந்தா காப்பாத்தலைனாக்கா அவ வந்து publicly she would have been humiliated by Vairamuthu group. So you need to understand that. And so Nithyananda took the protection. So avar vende or siddhar engalukalla, like you know, see, we are all siddhas, and siddha vende transmission of knowledge is a different way. We don't speak, engaluk vende they have the ability to transmit it. 2001 liye avar he sent out, like you know, invite for all of us. 2016 la physically he said கடைசியா மீட் பண்ணினா என்ன நிறைய கொலை அட்டம் பண்றாங்க. அண்ட் ஹி வாஸ் டேக்கன் இன் டு கஸ்டடி வித்தவுட் எனி விக்டிம், ரேப் விக்டிமே இல்லாம அவரை கஸ்டடியில போயிட்டு அந்த 52 நாள் அவர் சிறையில இருக்கும்போது அவரோட சிஷியெல்லாம் அவங்க கற்பழிச்சாங்க இவங்க போலீஸ் போர்ஸ். அண்ட் அதுல கற்பழிச்ச பொண்ணுதான் சங்கீதா. அவ வந்து ஷி வெண்ட் இன் டு அ கிரேட்டஸ்ட் டிப்ரெஷன். ஸோ இவர் திரும்பி வந்தபோது அவர் வந்து சத்தங்கில் அந்த பொண்ணு நோட்டில் எழுதி கொடுத்தது, இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ண வச்சாங்க. அவர் சொன்னார், ஏன் நீ பண்ண, ஏன் நீ தற்கொலை பண்ணிக்கலன்னு அவர் சொன்னா, நீங்கள் வண்டியில் ஏறும்போது போலீஸ் போது அந்த ஆலமரத்தை காப்பாத்துன்னு சொல்லிட்டாராம். எனக்கு மனசுல எதுவும் அந்த ஆலமரம் போனால் போட்டுமே எதுக்காக அந்த குழந்தைய, ஐ திங்க் ஹீ ஆக்சுவலி வி வேர் எனர்ஜெட்டிக்லி வி வேர் டாக்கிங். அப்பா அவர் சொன்னார், எனக்கு எப்படி வந்து கண்ணப்ப நாயனார் வந்து கண்ணில் ரத்தம் கொட்டி அவன் என்னை காப்பாத்தினானோ அந்த மாதிரி ஈவன் நவ் ஐம் ப்ளீடிங் த்ரூ மை ஐஸ் ஹி ஷோட் இட். ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ டோர்ன். அப்போ தான் அவர் சொன்னார், ஒரு வாட்டி என்னை வந்து பார்த்துருமா, அண்ட் ஹி செட் ஐ ப்ரீதிங் ஸ்பேஸ்ல நீ ஒரு வாட்டி பார்த்துட்டேனா
ஈவன் ஆன் த அதர் சைட் ஐ கேன் கைட் யூ அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் போனேன். அப்போ போகும்போது ஆல் தி சீக்ரெட் பீயிங் வில் கிவ் யூ பூன். ஸோ நான் அவருக்காக தான் வரம் கேட்க போனேன், ரெண்டு வரம் கேட்டேன். ருத்ராதீனம் இஸ் அ ஸ்பேஸ் நாட் அ பிளேஸ். ஸோ அது வந்து எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு வரம் கேட்டேன். நித்திய கும்பமேளா, ஏன்னா நம்ம ஊர்ல வந்து சீதா, ஐ ஃபாலோ தி சீதா கி ரசோயின்னு, சீதா வந்து முதல் தடவை அங்க பிரதட்சணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொல்லூர்னு ஒரு இடம், ஆவணி ஹில்லில் அவங்களோட இது இருக்கு, போல்டர் கடியில். அதனாலதான் அயோத்தியால வந்து செட்டில்மெண்ட் பண்ணும்போது சீதா காட் ஹர் ஓன் பிளேஸ். ஏன்னா கைகை அவங்களுக்கு வந்து ஷி கேவ் ஹர் ஹர் ஓன் பிளேஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கலி சீதா ஆல்சோ ஓன்ஸ் அ லேண்ட் தேர். ஸோ சீதா கி ரசோயினா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா ஐ ஜாயின்ட் நித்யானந்தா. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அக்காரா இருக்கு, ஐ திங்க் நிர்மோக ராமானந்த அக்காரா. நித்யானந்தா ரெப்ரசன்ட் 13 சிவா அக்காரா, மகாமண்டலேஸ்வர். அண்ட் அவங்க தான் வந்து கும்பமேளாலாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நிர்மோகி ராமானந்த அக்காரா. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் சீதா அக்காரா. ஸோ ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். நித்யானந்த சீதா பிரியமேஸ்வரி அக்காரான்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஐ ஹாவ் டு ஒர்க் ஆன் தட். ஐ ரெப்ரசன்ட் எம்பாசி ஆஃப் கைலாஷா அண்ட் ஐம் ஆல்சோ சோஷியல் மீடியா அம்பாசிடர். இஃப் யூ லுக் அட் இட், கைலாசா இஸ் அ ஸ்பேஸ் நாட் அ பிளேஸ். அது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். செகண்ட் திங் இஸ், அவர் சொல்றது கரெக்ட். ஏன்னா we did some research. One of the thing is MCO, Mercantile Commercial Bank in Hong Kong la irukku. Adhu vandu crypto valiya neenga bank account open panna Walmart ella oorli irukku. Walmart la poi bank use pannittu andha funds vandu neenga vandu crypto pannitingna international any airport terminal first class lounge is free for you to access. You don't even need a passport, you can just do international travel just staying on the terminal. Okay, this is the biggest secret. So once you get a economic citizenship, adanalla avar porambokkan solrar, because it's called nomad capitalistic approach. Once you have ability to hold dual passport from any Caribbean countries, or there are like I think he is petitioning himself to be 232nd country, right? ஸோ அவர் என்ன சொன்னாரு, இது பண்ணலன்னாக்கா அவர் தொண்டை மண்டலமா இருப்பாரு. 293 தொண்டை மண்டல அதீனமா இருந்திருப்பாரு. 10,000 சம்பிரதாயம் வி லாஸ், 10,000 சம்பிரதாயம். ஸோ ஹீ டுக் திஸ் ஆப்ஷன் ஆஃப் டூயிங் த ஸ்பேஸ் ரதர் தன் ஸ்பேஸ். அவர் மனசுல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆளு. ஸோ அகஸ்தியரோட ஃபாலோவர். ஸோ அதுலதான் ஐயா சிவ 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 சிவசங்கர ஊரேன் அந்த அந்த பாட்டு இல்லைக்கணும். ஸோ அகஸ்தியரோட பாரம்பரிய தேவி வந்து சின்னஞ்சிறு பெண் போலே சித்ராளை இடையுழுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீ துர்கை அமர்ந்திருப்பாள். அவ வந்து அவ அழக வந்து வர்ணிக்க முடியாது. அண்ட் அவ பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள் அப்படின்னு அவர். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் ட்ரைங் டு ரீஎஸ்டாப்ளிஷ் ருத்ரகன்யா பரம்பரா, பிகாஸ் இன் இந்தியா தெர் இஸ் அ பிலீஃப் சிஸ்டம் ருத்ரகன்யா வேர் ஆல் வேசி அப்படின்னு. அதனால தான் வைரமுத்து ஓல் ப்ராப்ளம் ஹேப்பன், பிகாஸ் நித்யானந்தா ஆல்வேஸ் வாஸ் டூயிங் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆஃப் பீப்புள். அவர் என்ன சொல்றாரு, இப்போ வந்து எவ்ரிபடி ஹாஸ் அ எசன்ஸ் ஆஃப் அஸ் கால் ஸ்புரணா. இந்த ஸ்புரணாங்கிறது வந்து நம்ம ஐடென்டிட்டி, வாட் வி ஹோல்ட். இந்த பாடி இல்லை, நம்ம வந்து வி ஆர் இன் திஸ் பாடி ஆர் நாட், வி ஹாவ் திஸ் ஐடென்டிட்டி ஆஃப் வாட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் அஸ். என்னோட ஸ்புரணா என்னன்னாக்கா, நான் கும்பகோணத்தில் பிறந்தேன். அண்ட் ஹையஸ்ட் லெவல் புத்திஸ்ட் வில் ரீச் இஸ் டு ரீச் பத்மபாணி அப்படின்னு, வஜ்ரபாணி பத்மபாணி. ஸோ சங்கரபாணி கோவிலில் அவர் சாரங்கம்ங்கிற வில்லு இருக்கு இல்லையா, அதுதான் அடையணும்னு என்னோட ஆசை. அதே மாதிரி சிவனுக்கு சீனக்கா, அதனால தான் சீதா வந்து ஃபாலோ தட் போன் ஆரோ, ரைட், சீனக்கா. So I wanted to gather both energy and my soul was supposed to understand what is longing and then release it. Na India la kalyana aachu, arranged marriage aachu, oru vaarathula enoda husband foreign la irukkar vittu odi pettadu. And ella India la vandu enoda I studied medicine, enoda colleagues sonanga nee vandu vapatti aagapoda, like you are not fit to be a woman anymore. Nadana eppadi unga kitta vandu na vandu
கற்பு இருக்குன்னு நிரூபிக்கிறதுனா அவன் எவன் உன்ன கல்யாணம் பண்ணானா அவனையே போய் நீ கண்டுபிடிச்சு நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி ரிலேஷன்ஷிப். ஐ கேம் டு அமெரிக்கா, தட்ஸ் வை. And I found he was already married, he had a child. So I kept on. So Tamil Nadu makkal vandu romba romba judgmental. They don't, it's very tough to live with them. So avarku adhanal na potta la vechikamaten ena enga party ki vandu enga tata settu panna na potta la aikirathu adala I didn't do. So na nicharana paathu podu avan sonna enna di nee chandali mari irukka. சொன்ன சாமி என்னை விட்டுருங்க, நான் வந்து சண்டாலியாவே இருந்துக்கிறேன், நான் கொட்டியாவே இருந்துக்கிறேன். அப்போ அவர் சொன்னான்ஸ் வாட் வேர் ஐ வாஸ் கம்மிங் ரிலீஸ் நித்திய நித்திய சுமங்கலி நித்திய மங்களத்துவா நித்திய சுமங்கலி அந்த போஸ்ட் ஹி ரிலீஸ் நீங்கள்லாம் வந்து கல்யாணம் ஆயிட்டு தான் இது அது பண்ணோம்ல நித்திய சுமங்கலி பாக்கியம் he gave. The other thing is na rendu varam ketten sonnala rudra adinam. So facebook.com/rudradinam if you see is mine. Adu again it's a space not a place. Nanga vandu 45 varam ena we speak in grantham. Grantham da vibration DNA reset pannum and avaru engalukku step by step inge irukkumbodhe global veda paada sala alla solli kuttaru and அவர் வந்து ஹி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ டஸ் நிராகார சமயம். நிராகாரம்ங்கிறது வந்து அது திருவள்ளுவர் கூட சொல்றாங்க நிராகாரமா ஏதோ சொல்லுவாங்க லைக் இன்னொரு சி தி திங் இஸ் வி வேர் ஆல் லிக்விட் டயட் ஆர் சாஃப்ட் டயட் அதனால முழுங்கி சாப்பிட்டு தான் நம்மளுக்கு லைக் இன்னொரு கேசரி உப்புமா பொங்கல் இட்லி எல்லாம் கடிச்சு சாப்பிட வேண்டியது அந்த மாதிரி டயட்டு ரசம் பார் அதாவது நீர்மோர் இதெல்லாம் நம்மளோட டயட்டு கடிச்சு சாப்பிட்றது வந்து நம்ம வந்து நார்த் இந்தியாலேருந்து கட்டுட்டோம். ஸோ அவர் என்ன சொல்றாரு கூடுமான வரைக்கும் நீராகாரமாக அது 5 மணி வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு மேலே சாதாரண சாப்பாடு சாப்பிடுங்க. 40 அவர் வந்து பாகசாஸ்திரான்னு சொல்லிட்டு 60,000 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாரு. எனக்கு என்கிட்ட கேட்டவர் உனக்கு என்ன ஆசை இருக்குன்னா நான் சொன்னேன் பஞ்சபக்ஷி சாஸ்திரா ஐ ஃபீல் இந்தியால மட்டும்தான் அது இருக்கு தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. என்னன்னாக்கா ரகசியம்னு வச்சுட்டாங்க பிகாஸ் ஓப்பனா வச்சுட்டாங்க இந்த சீக்ரெட் தமிழ் ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியாது. ஏன்னா ரா ஹா சி யா எம் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு சக்கரத்தை ரிவைவ் பண்ற அந்த அதுல வந்து கூடு விட்டு கூடு பாயிற கலையைக்கால் வசிய யோகம் அதனாலதான் வசியம் வசியம் வசியம். பட் வென் யூ ரிப்பீட் இட் வசியம் ஏன்னா வசியத்துல வந்து ஹிருதயத்துலதான் யா எம் ஸ்வரூபாய ஜடாதராய திவ்யாய தேவாய திகம்பராய நித்யாய சுத்தாய நிரந்தராய தஸ்மையகாராய நம சிவாய. யா வழியாதான் ஹிருதயத்திலேருந்து நம்மளுக்கு உயிர் வந்து உயிர்ப்பு வரும் புல் அவர் சொல்றான். அண்ட் ஹிருதயம் கடைசியா முடிச்சோன்னா கேப் இருக்கே அதாவது துராசிக் ஸ்பைன் வழியா வெளில போகும். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் அந்த எப்படி ஹிருதயத்திலேருந்து வருதுன்னாக்கா அது ஷின் சுமாரம்னு விஷ்ணு தப்புள் கிட்ட ஸோ விஷ்ணு இஸ் தி கார்பன் and hydrogen atom is Shiva, the latitude, longitude, Mari. So a soul is come into place because of this Shimshubaram. Shimshubaram, kannu, dolphin or kannu inverted are there. Vishnu is in the topele. Our number 11 is a little closer. He is doing it. And Shiva, the pithanakke inaya hangara Mari. Shiva is the antimatter inside. So on the bliss irukke, அது வந்து சிவா எஸ்டாப்ளிஷிங். ஸோ பரமஹம்சன் அஹம்சம்ங்கிறது இப்போ வந்து இந்தியாவில் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அஞ்சு இருக்குதுயா அதுக்கு ஒன்று ஒரு ஒரு பேர்டு அதோட ஹெட்டு வந்து சரபேஸ்வரர். அந்த சரபேஸ்வரர் வந்து பிரத்திய அங்கார தேவதா தட் இஸ் ஹீ இஸ் நாட் அ செப்பரேட் ஃபார்ம் இட் இஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹேவிங் அ குரோத் ஓகே ஹீ இஸ் அ குரோத் இன் அவர் பாடி. அவர் வந்து நரசிம்மனை வந்து
calm down panna vandar. So now you can see the Vishnu Shiva connection. So and edukaga idella aichittu porenaka, like that is the way to release every problem in the world. Ena Agastya na Atharvana Veda valiya he reset the South Indians. You know, North Indian had a very different belief system, South Indian. But adunala da Shivani Dakshinamurthiya silent a vandu solli kodutha. Agastya became the first guy who will establish river Kaveri and the commandal irundhaaru. And Madurai-la kai vaigai, that is you can do point driven well. Adu vandu enga kai vechalum thanni vandrum vaigai. So this is spiritually I'm talking. So avarkaga na vandu and 2016 we established internet space. Kailaasa is an internet country, you need to understand that. It's not a place, it's a space. And he is allowed dual citizenship anywhere he goes. In the Nathik Punali he can apply. He is not limited to only staying in one place. And with MCO Bank, you can be in any airport terminal and you never need to get off. He can do satsang in any country, it doesn't matter. So he escaped the bureaucracy of currency, that's all. And he allows us to do the same thing. He will teach you step by step. And pana vandu, he says, it's a flow of energy, not... So a lot of people who are having a problem is having a problem with the currency, finally. Ippa enna achi, international to divert what is the real issue. What is the real issue is they are trying to traffic young girls and he's standing in the way because he's trying to make them sannyasi and they are not getting access to these girls. Adinala avara vandu target pannanga so that they, India would be distracted, but it didn't work. It worked against them because avara, he escaped already. So PM Narendra Modi vandu avaroda jivan mukti release pannanga. So the politicians know there is a very big investigation going on, and SBI is now releasing the porn, child pornography download. They tracked it to India being the highest, and they tracked it to Chennai being the highest. The release is coming out, I think within a week it will be out. December 15th is their target, but already it's being released. If you go online, you will see Tandi TV level, they announced, and the Vikadan lay, they announced today. What is the new issue is whoever shared these pictures in the WhatsApp, everybody is going to be punished. So ivunga enna solranga WhatsApp la engla punish pandrathukku appra, who is perpetuating this crime thana punish pannana. No, they are again distracting. See, the thing is there are so many men who is going to go into jail now. Okay, because they are sharing videos on the internet via WhatsApp, and the WhatsApp group is being targeted. And neenga vandu, you are looking at the wrong guy because he's just a scapegoat. And that is the biggest corruption in the world. And the man behind it is Prince Andrew, and he is funded by Bank of England, Rothschild. Bill Clinton is involved. They call it Illuminati in India. All of these people are involved because they murder kids for their blood and like, you know, their energy and stuff. And biggest child trafficking, women's slavery, group rape, all these part of their gang mentality. Telangana is the biggest breaking India forces system, the terrorism, and the LTT is coming back. Adnanda Rajiv Malhotra wrote a book called Breaking India Forces. And me, Rajiv Malhotra, we're all part of this because Swamiji, like, you know, wanted us to have an urgent meeting because he felt he was not going to make it after 39 years. Because always spiritual people were a target and they would never transition 39 years. He's the first guy who is like transitioned that way. Jesus Patingana, he was prosecuted. Vivekananda, like, you know, all the big monks who were in a very young age. But Shankaracharya never transitioned 39 years. So I think we are in another stage, and avar enna solraaru nu neenga puriyama you are judging him from your space. Ena Sriyendram vandu motham 43 mindset irukku.
இதுல வந்து நாலு வந்து ஒரு டிரெக்ஷன், அஞ்சு வந்து அனதர் டிரெக்ஷன் இன்டர்செக்ட், யூ கெட் 43. நடுவில் இருக்க பிந்து அது வந்து எனர்ஜி போடும், ஸோ யூ கேன் கோ டு அதர் வேர்ல்ட்ஸ் டிரெக்ட்லி. ஸோ அதனால நாலு ஸ்டேஜ் இருக்கு. யூ கேன் கண்ட்ரோல் யர் மைண்ட் வி ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் விச் இஸ் லாஜிக். லாஜிக்ல வந்து இந்த மெயின் திங் லக்ஷ்மி ஃபேஸ் இஸ் இன்டெகிரேட்டட் டு யர் மைண்ட் பாடி ஸ்பீச். ஸோ பியூர்னஸ் ஆஃப் மைண்ட் பாடி ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் லெவல் இஸ் இஎம்எஃப் ஃபீல்ஸ். அது வந்து ஆக்சுவலி that energy level is called kriya pada. First one is charya pada, second one, so it's the four pillars of Hinduism, right? So charya pada la, I mean kriya pada la enna naka logistical way of thinking, because neenga vandha kindergarten kitta pesumbodhu oru mari pesuvinga, engineer kitta pesumbodhu oru mari pesuvinga, doctor kitta pesumbodhu oru mari pesuvinga. So you need to have different way of approaching the same truth to different communities. Indian vandu, they are trying to shrink him down, but actually he is grown further than you. Avar adanal da Tamil Nadu la irukka mudiyala nu odi ponnaru Karnataka la udala avar, like you know they tortured him, they burnt his ashram, they did so many false media. So all this is false media approach. Adukapram because we are trying to comprehend him from our space. ஸோ நம்மளால அவரை புரிஞ்சுக்க முடியும்னா அட்லீஸ்ட் மரியாதையா இப்ப எனக்கு நீ புரியல நாளைக்கு அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லலாம் இல்லையா, அது நம்ம பண்ண மாட்டேன். நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாது. When you really look at the elders, you need to show respect. நீ புத்திசம் பாருங்க, குழந்தையில இருந்தே அவங்க ஒரு ஸ்கார்ஃப் கொடுத்து இந்த குழந்தைய they will train. Like you, if you see how they train the Buddhist monks, you will see. அவர் என்ன சொன்னாரு, குழந்தைங்களை வந்து அட்லீஸ்ட் கீப் தம் இன் குருகுல் அண்டில் 21 இயர்ஸ், சாலிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷன். ஸோ ஹீ சேஸ் பை கரெக்டிங் த உமன் அண்ட் தேர் அப்ரோச் வி வுட் பி ஏபிள் டு சேஞ்ச் த திங்கிங் ஆஃப் த சொசைட்டி, பிகாஸ் ரைட் நவ் இட்ஸ் அ வெரி ஸ்டிக் சொசைட்டி வி ஆர் ஹேவிங் இன் தமிழ்நாடு. ஸோ தட்ஸ் வாட் ஹீ இஸ் ட்ரைங் டு ரீசெட். அவ்வளோதான் அவரோட விஷன் வந்து டு கிரியேட் குருகுல். So it will re-establish the religion. That's a very, very simple thing. The second thing is he just needed a space so he wouldn't be prosecuted, because people are feeling so ashamed to be Hindu. See, he doesn't care whether he wears all this ghetto or not, but there is an imaginary poverty associated with spirituality. Actually, he's a Surya lineage. Ram and the Harishchandra and Pandav, all this lineage he is. So avar vandu rajasanyasi. Rajasanyasi doesn't necessarily need to be poverty stricken. Ena munnadi la rajya sabaliye vandu avanga they will have saints and they are paid a salary, and that's how he hired Janathana Sharma. Janathana Sharma was paid 50,000 rupees per month. He was enjoying his benefits until now, but first when they found out he was actually stealing from Nithyananda, and when the elder daughter, who is supposed to be the prime minister, I hope they make her the prime minister, found out, and she called her dad. That's when the dad turned on her because he was so scared to be caught. So another, and Sara Laundry is another story. Avavandu, she is very paranoid. Like, you know, I think she probably is schizoaffective or some sort of a split personality disorder. அவங்க ஐ பார்த்தீங்கன்னாக்கா தைராய்ட் இஷ்யூ என்வரன்மெண்டல் டாக்ஸின். ஸோ ஐ திங்க் ஷி கோஸ் இன் டு பேரனாய்ட் ஸ்டேட். ஸோ எது ரியாலிட்டி எது நாட் ரியாலிட்டின்னு தெரியாது இருந்துச்சு. அதனால ஐ திங்க் ஷி ஹேட் பீன் த்ரோன் அவுட் ஆஃப் த ஆஷ்ரம் மல்டிபிள் டைம்ஸ், பட் சுவாமிஜி கெப்ட் ஆன் பிரிங்கிங் அ பேக் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் பிகாஸ் ஹி வாண்டட் டு பி ஃபர்கிவிங், பட் இட் டிட்ன்ட் வொர்க். ஸோ இவங்க வந்து ரெண்டு செட்டு எப்படி கேங்கப் பண்ணுறாங்க, சாய்பாபா கூட இது பண்ணாங்க. Canada people, they come, they infiltrate the organization, they fund the organization, and they create fight between these insiders and outsiders. And that's how they caused a murder of 2 kids in Sai Baba, and Sai Baba's scandal became huge. So you know, they pretend to be part of the organization, and thank God, for some reason, God saved Nithyananda by exposing Janardhan earlier than, like, so his daughter became, like, you know, came out and stuff. If she had turned against Nithyananda, he would have been like gone. There's nothing he could have done. So I think
The problem is outside. The problem is with Britain, who still, I think, infiltrating all the Hindu monasteries. நீங்க பாத்தீங்கன்னா ஜெயேந்திர சரஸ்வதி was arrested for molesting Anuradha Ramanan, the author. Okay, and in the end, Anuradha Ramanan developed cancer and died. And they went after Sadhguru, same thing. Okay, and same thing with Kali and the saints. And Nakiran, if you look at him, right, Nakiran pretends the problem is with Nithyananda. Because that's the way he will behave with a girl. Nithyananda doesn't even look at girls. There is never direct contact. All that video is a marked video. Like, you know, I can vouch for that because I went and he never even engages with us with eyes, direct eye contact. He never does that. And only during Vishesha Deshta, he will allow us to go in. And appa vandu, he will do a Purana test, Mari. So he will give us an experience of how it will feel like when we are there. And appa vandu, when you develop that connection, is when he will, like, you know, work with you. And even that he cut back. Somebody, like, you know, blamed him. And so now he doesn't even do so. It's only Divya Chandra. Only through TV he does the sermon. So, Nala, like, you know, I feel personally Nakiran still has issues, a beef with him. So Adhanala, Nakiran is targeting, Lennon Karupan is targeting, Aarti Rao is targeting. The Aarti Rao herself said she went and planted the camera in his room, but the thing they captured was Marv. The only thing they captured was him watching TV. And when they sent it to FBI lab in the United States, they proved it was all incorrect. But the media refuses to air that part of the version. They went to Gujarat. They arrested two Indian moms. Okay, Australia, she was married. She even now she is married, but she became a saint. Both her and her husband, and they came and they are living Adinavasi, and they are Sadashiv Sena. They are warriors. Naipas Mari, Sura Sundari. See, Tripura Sundari is a daughter of Shiva, and our Lord of state was Tripura Sundari, right? Tripura, Nagaland, it's all on the Shiva, not a peripheral sniper territory. And our Vande, Ponangala Vande, he wants Sarva Mangala Mangali, Sivi, Sarva Artha Sadake. That is Kaila Kura, Sudha hand, Sudha heart of Shiva, but the force Rike, and only Shakti. So Shiva always wants Shakti to emulate and bring it to the front. Adhanala and Mahakali, all these are evolution of their forces. And Vishnu vande Jnananjanathukala neenga solreenga. Jnananjanam is tejas. Avanga vande the magnetism when you get is from Vishnu's Jnananjanam. Jnananjanam means ability to see. Jnanam is wisdom. It's not just. See, knowledge is not transformation. If you just hear something, don't apply to our life. It is useless information, right? So, Jnanam, Anjanam. And the other, I'm going to wear this in my eyes so I can look at the world the right way, right vision. So, this is the essence of today's video I wanted to take, because I really admire you. And Madan Gowri, I've watched many of your videos. And I feel very proud of you. And I also know Tamil Pushkisham and Inglo. I don't know whether you're connected, but I love his channel too. And you both, and then the third channel I started liking recently is Raj Pandey's Chanakya. But the only thing is, our one day bail mangitar. Like, you know, like when somebody asks, you will one day, you can't have a flick mop because I'm a lover, nalla, dilly, and a cow. So, that's the opinion. See, the thing is, we have no ability to judge another person. Still we walk in his shoes. So how dare I say, even ask a question, whether this guy is good or bad. I mean, like, he could be good to one person. He could be bad to another person. So pichu karana arthanchuka. Nee vandu 5 paisa kudutenaka avan vandu ona deivama nenikkara. Nee 5 paisa kudutlena ona vandu devil la nenikkara. So it depends on the context of, like, you know, so for bad you are bad, for good you are good. So annala, like, you know, that nallavara kettavara topic is incorrect.
ஸோ நான் வந்து ஆதி ஆசிரமை வி ஃபாலோ ரமண மகரிஷி டீச்சிங் அண்ட் ஐ ஸ்டார்டட் பாசிட்டிவ் அனானமஸ் 12 ஸ்டெப் ப்ரோக்ராம் ஸோ இஃப் யூ கோ ஆன்லைன் ஸ்டே பாசிட்டிவ் 12step.org we base it on universal truth அதாவது நம்ம இந்தியாவில் கூட இருக்காமே ஏன்னா உண்மை சாலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான் அந்த மாதிரி நான் ஐ பாசிட்டிவ் அனானமஸ் இஸ் லைக் யூனோ டூயிங் ரைட் திங் பை பீப்புள் அண்ட் நாட் நெசசரி வித் அஜெண்டா நான் இது பணம் பண்ணி தான் பண்ணணும் ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் மதன் ஐ ஹோப் வி கேன் டூ அ வீடியோ டுகெதர் via Zoom, like, you know, I will send out an invite and you can ask me questions. As a representative of Kailaasa, I'm a social media ambassador, I can answer you a few questions. And Swamiji, in my opinion, he is doing his best, okay? And please don't put him on a cross until you hear both sides of the story. Even though Arnab Goswami released the story about Sara and Janata Sharma, I wrote to him too. And he never ever opened his mouth about the story that the kids said that they are free to travel. And the two female ones still in prison. And like, you know, it's a shameful thing India is doing. That how they are targeting girls and how openly, blatantly, they blame a girl for being raped. And the biggest breakthrough is going to be this child pornography list when they release. There are going to be a lot of heads going to roll, and that is when it's going to be very interesting to watch. So thanks for taking the time to watch me, and I'm going to post it. I felt this was very urgent for me to do, and I'm going to go and do a response video for Ilangovan, who did like, you know, a speech about Nithyananda. And as a news media, right, I don't mind you guys making fun, like, you know, of Nithyananda stuff. That is like, you know, a freedom of speech. But disgracing somebody and taking a stance of character assassination and causing intellectual terrorism has to stop in India. Because I feel either become a solutarian, that is, you give a solution. What are you going to do about it, right? Like, so you can become an investigator. Go investigate step by step by step and then do the video. Or you can just say, I'm information sharing. I don't know the truth. And I'm going to get back to you after I figure out all this. So I think we are reaching social media influencing 2.0. We really need to, because news media is being very corrupt. So we need to really come up with the facts so that people are not getting polarized. You don't want to give a news or opinion not taking into consideration both sides of the story. That is one thing I'll tell you. And just by doing this properly, we can create our own income channel. Which is also nice, right? Proper content, we can create an income channel. Subramanya Swami vandu Chandrasekhar Swami kitta poite ketona avar dhan sonnar Manasarovar neenga release pannunga Subramanya Swami appo MGR avar vandu adachi vechitaara he was the first to go and like, you know, hear the Meenava's version of why they cannot fish there. LCTE was doing terrorism and MGR locked him in. And அப்போ வந்து சுப்பிரமணிய சுவாமி சித்தார்த் சந்திரசேகர் சொன்னார் நீ ஆல்வேஸ் டூ லா சூட் ஃபார் தீஸ் பிகாஸ் இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட் பட் இட்ஸ் நாட் எ ஃப்ரீ ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே டு யூ கைஸ் ப்ளீஸ் ஷிஃப்ட் யுவர் திங்கிங் ஓகே அண்ட் வி நீட் டு பிகாஸ் திங்கிங் இஸ் வெரி வெரி சிக் இன் இண்டியா அண்ட் வி கேனாட் அஃபோர்ட் டு திங்க் திஸ் வே எனிமோர் ஸோ வாட் சுப்பிரமணிய சுவாமி இஸ் பிளேயிங் ஃபார் இந்தியா இஸ் மை ரோல் ஐ வாண்ட் எமிலேட்டிங் அண்ட் பிளே பிகாஸ் One of the things Subramanya Swami shared was avar vandu oru surgeon and I being a physician I'll tell you so he wanted a help medically and I'm willing to give you guys free medical advice we can put together because that is Kailasa's vision free healthcare so I can always give you guys like you know if you have a case you want to solve with me and I'll give you like you know what's going on and my opinion how to because atharvana veda is what I want to specialize in And after Subramanya Swami kitta, the surgeon kitta, if you just give me 15 minutes of your time to recap what's going in India, I'll share what's going in the world and we'll form a team. So I promise you, Madan Gowri, we will work together and I will give you my opinion of internationally how this is being viewed and how, like, you know, we are coming across. And in turn, because India is now number one in women rape
they feel Indian in India, every 15 minutes, women are getting raped. And child trafficking, child molestation is number one. So we are hitting the number one for a wrong reason, and I think we can correct this by taking the correct view. And that is my humble opinion. And I really feel very, very proud of you. You have achieved tremendous clout. And plus, like, you know, I like your content. You are really nice in delivering the content, but we can tweak it a little bit always. That is the second message I wanted to give you. And the third message is, I feel at the level of 2.0, Swami Nithyananda's mission as Paramahamsa Nithyananda has expired. Because Hamsam Gadwande, Marudam, Needle, Needle, Hamsam Varde, Kena, Pada, Crow, Hamsa, Angala, they are born of, not of the world, but born as self evolved souls. Another, I feel if we go and redo it, and so the past bird becomes PTSD bird. Okay, so Hamsam Gadavara, the Swan, yeah. Hamsam Epo Varde, Guru Vara, Jupiter. So that's Thursday. So, and there was a controversy Sara raised that he was never born 1178. The reason is in Siddham, Siddham, PaduPakshi Sastra Maya, 270 days Munadi Ponina, Nakshatam. So he was born on Uttara Palguni, okay, and Avaroda. Nakshatra Padida on the Kadichanga time. But souls, his Purana evolved on March 6, 1977. By mistake, I had a miscalculate funny 3/13/77. Actually, when I looked at his Uttara Palguni Nakshatra, it happens exactly on 3/6/1977. So now we teach Patra. And a Bastia Yoga is very unique to Tamil Nadu, Yantrabla, Nama Padrasalala, experted. Nobody else has this knowledge. And the Shastra we need to learn is science of PaduPakshi. And that was Tamil in the third in poet, William Marston's dual personality skill the Western world is using. But the only problem is they missed out the seabird. You know, the Kurunji Malai Marudam Palai Paitanga. They left out the needle with the tongue. So all this I can step by step teach you guys. In other than in our life mission, Nadi Vaidyam da na specialized for it. Siddham la Agastya na ida bande original kundu bandare. Agastya is blessed by Dakshinamurti because Dakshinamurti kept the silence, and that's the space Swamiji is holding now. He's going to go into that Dakshinamurti space. And now he's evolving himself into the next phase, which is like Dwaraka. Krishna forced to do Dwaraka. And the level and his mission is different than original Indian mission. Originally, he tried to revive Hinduism, but it never took shape. So he decided to keep it online as Kailaasa. Now everything is free. And that Namma Oor level, we call it Sanatana Dharma, that's incorrect. Actually, it's called Sri Madh. Bhagavatam Chalivangala. Sri Madnaka Sri Abhinaka glorious. Madnaka delightful. So we were glorious and delightful. Seli rituals and festi rituals. Swamiji, he released a new term. I think it ended up being a longer video than I thought, and I apologize. I wanted to keep my videos really short. So I send you an open invitation. My channel is healnow.tv, healnow.tv, and connect with me. We will do some work today.